சுழற்சியானது தற்சமயம் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கிறது. இதனுடைய தாக்கத்தினால அடுத்த 24 மணி நேரத்தில் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. தமிழகத்தினுடைய நிலவரத்தை பொறுத்தவரையில் கடந்த 24 மணி நேரத்தை போன்று இன்றுமே அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களில் மழை பதிவாகலாம். கடந்த 24 மணி நேரத்தில் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் தரமான சம்பவங்களும் அரங்கேறி இருக்கிறது. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு பகுதியான திருப்பரப்பு சுற்றுவட்டார பகுதிகளில் 87 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகியிருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக முள்ளாங்கினாவிலை சுற்றுவட்டார பகுதிகளில் 74 மில்லிமீட்டர் அளவு மழையும் பேச்சிப்பாறை அணை சுற்றுவட்டார பகுதிகளில் 56 மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாக இருக்கிறது. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் சில இடங்களில் தரமான சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா நெல்லை மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களாக இருக்கட்டும், அதே போல் தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் சில இடங்களில் மழை பதிவாக இருக்கிறது. இவை தவிர்த்து கோவை மாவட்ட தெற்கு பகுதியான வாழ்பாறை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் சில இடங்களில் மழை பதிவாக இருக்கிறது. இவைகள் மட்டுமல்லாது கேரள எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய தென்மேற்கு கோவை மாவட்ட எல்லையோர பகுதிகளில் சில இடங்களில் வலுவான மழை பதிவாகி இருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. குறிப்பாக சேத்துமடைக்கு மேற்கே இருக்கக்கூடிய சில இடங்களில் தரமான சம்பவங்களும் அரங்கேறி இருக்கிறது. ஆனால் அந்த பகுதிகளில் மழை பதிவாகி இருக்கக்கூடிய அந்த மழை அளவுகள் நமக்கு கிடைக்கப்படவில்லை. அங்கே அஃபிஷியல் ரெயின்கார் ஸ்டேஷன்ஸ் கிடையாது, அதனால் அங்கு எந்த அளவிற்கான மழை பதிவாகியிருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரல. நீங்கள் யாராவது சேத்துமலைக்கு மேற்கே இருக்கக்கூடிய கேரள எல்லையோர பகுதிகளில் கோவை மாவட்டத்தில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் உங்களது பகுதியில் என்ன மாதிரியான வானிலை சூழல்கள் நிலவியது அப்படிங்கிறது தொடர்பாக மறக்காமல் சில விஷயங்களை எங்கள் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனின் வாயிலாக பகிர்ந்து கொள்ளுங்க. மழை அளவுகள் பட்டியல் தொடர்பாக இந்த குரல் பதிவின் இறுதியில் சில விஷயங்களை உங்கள் கூட நான் பகிர்ந்துக்க போகிறேன். இப்பொழுது இந்த குரல் பதிவின் வாயிலாக அடுத்த 24 மணி நேரத்தில் எந்தெந்த இடங்களில் தமிழகத்தில் மழை பதிவாகலாம் என்பது தொடர்பாக சில விஷயங்களையும், அது மட்டுமல்லாது தற்சமயம் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய அந்த சுழற்சியினுடைய நகர்வுகள் தொடர்பாக சில விஷயங்களையும் இந்த குரல் பதிவுக்குள்ளாக நாம் விரிவாக விவாதிக்கலாம். வாங்க, நேரத்தை விரயமாக்காமல் நாம் நேரடியாக காணொலிக்குள் போய்விடலாம். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனது தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும், தமிழை தாய்மொழியாக கொண்டிராவிட்டாலும் தமிழை நேசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல் உறவுகளுக்கும் எனது முதல் கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த காணொலியை தற்சமயம் இங்கே நான் பதிவு செய்ய தொடங்குகிறேன். இது நமது சேனல் தமிழ் வெதர் பிளாக். நான் உங்கள் புதுச்சேரி வெதர்மன் நிமாறுவே. இன்றைய தேதி 17/2/2022, அதாவது பிப்ரவரி மாதம் 17 நாள் 2022 வருடம். இப்பொழுது நேரம் பிற்பகல் 2:15 மணி ஆகிறது. இன்றுமே அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக கொடைக்கானல், மூணாறு மற்றும் வாழ்பாறை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதிகளில் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் கூட சில இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகலாம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா பம்பை நதிக்கரை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் கூட கேரள மாநிலத்தில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இவைகள் மட்டுமல்லாது கேரள மாநிலத்தை பொறுத்தவரையில் மூணாறு சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பதிவாகலாம். பைனாவு சுற்றுவட்டார பகுதியில், இரட்டுப்பேட்டாவை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், பம்பா நதிக்கரை சுற்றுவட்டார பகுதிகள், அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா செங்கானூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கூட சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கேரள மாநிலத்தை பொறுத்தவரையில், தமிழகத்தை பொறுத்தவரையில் நான் ஏற்கனவே கூறியிருந்தது போலவே கொடைக்கானலுக்கு மேற்கே இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதிகளில் மழை பதிவாகலாம். கொடைக்கானல், மூணாறு இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் மழை பதிவாகலாம். நீலகிரி மாவட்டத்தில் இதலாறு, குந்தாப்பாலம் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட லேசான மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பொறுத்திருந்து பாருங்கள் உங்கள் பகுதியில் என்ன மாதிரியான வானிலை சூழல்கள் நிலவுது அப்படிங்கிறது தொடர்பாக. கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் கூட சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அடுத்த 24 மணி நேரத்திலும் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இலங்கையினுடைய நிலவரத்தை பொறுத்தவரையில் இலங்கையில் அடுத்த 24 மணி நேரத்தில் அநேக இடங்களிலும் வறண்ட சூழல்கள் நிலவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஓரிரு இடங்களில் மட்டுமே லேசான மழை பதிவாகலாம்.
இருக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா அநேக பிற இடங்களிலும் வறண்ட சூழல்கள் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயம் இலங்கையில் அடுத்த 2 நாட்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த சுழற்சியானது நம்ம எதிர்பார்த்திருந்ததைப் போலவே மேலும் உங்களுக்கு மேற்கு நோக்கி நகர்ந்து அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அது அதனுடைய திசையை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவ்வாறு அந்த திசையை மாற்றிக்கொள்ளும் பட்சத்தில் அது வலுவிழந்து போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. எது எப்படியானாலும் அந்த சுழற்சி மேற்கு நோக்கி நகர முற்படும் பொழுது நாளையே பார்த்தீங்கன்னாக்கா இலங்கையினுடைய கிழக்கு கடலோர பகுதிகளில் அங்குமிங்குமாக மழை பதிவாக தொடங்கலாம். அதன் பிறகு அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இலங்கையினுடைய கிழக்கு கடலோர பகுதிகள் மற்றும் உட்பகுதிகளில் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 19ஆம் தேதி வாக்கில் கூட பார்த்தீங்கன்னாக்கா திருகோணமலை அம்பாறை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் மட்டக்களப்பு சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட பல்வேறு இடங்களிலும் ஒரு சில இடங்களில் அதாவது அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் மட்டக்களப்பு மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் சில இடங்களில் தரமான மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். தமிழகத்தை பொறுத்தவரையில் மழை வாய்ப்புகள் அங்குமிங்குமாக இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய நாட்களில் அதில் வந்து மாற்று கருத்துக்களே கிடையாது. அந்த சுழற்சியானது விலகி சென்று வலுவிழந்து போகிற பட்சத்திலும் கூட தென் மாவட்டங்களில் சில நாட்கள் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் உருவாகலாம். 23/2/2022 அல்லது 24/2/2022 வாக்கில் மீண்டும் தமிழக தென் கடலோர மாவட்டங்களில் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகள் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட பகுதிகளிலும் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது எந்த அளவிற்கு சாத்தியமாகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அது மட்டுமல்லாது 25ஆம் தேதிக்கு பிறகும் கூட நமக்கு வங்கக்கடல் பகுதிகளில் மீண்டும் சுழற்சியானது உருவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகையினால சுழற்சிகள் அடுத்து மீண்டும் உருவாகும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. அந்த சுழற்சிகள் சாதகமாக நகர்ந்து வருகிற பட்சத்தில் தமிழகத்திற்கும் மழை வாய்ப்புகள் காத்திருக்கிறது என்று சொன்னால் அதுவும் மிகையாகாது. நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தமிழக தென் கடலோர மாவட்டங்களில் அவ்வப்பொழுது மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். குறிப்பாக 23 அல்லது 24ஆம் தேதிகள் வாக்கில் அல்லது அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் தமிழக கடலோர பகுதிகளில் குறிப்பாக தென் கடலோர மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்காக காத்திருங்கள். இலங்கையிலும் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் கனமழை பதிவாகலாம். இந்த வாய்ப்புகள் அனைத்துமே சுழற்சிகளுடைய நகர்வுகளை பொறுத்து மாறுதல்களுக்கு உட்பட்டது. ஆகையினால இந்த சுழற்சிகளுடைய நகர்வுகள் தொடர்பாக அடுத்தடுத்த குரல் பதிவுகளில் நம்ம மிக விரிவாகவே விவாதிக்கலாம். இப்போதைக்கு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் அடுத்த 24 மணி நேரத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய ஓரிரு இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் தரமான சம்பவங்கள் அரங்கேறியிருக்கிறது. நாளை இலங்கையினுடைய கிழக்கு கடலோர பகுதிகளில் மீண்டும் மழை பதிவாக தொடங்கலாம். நாளை மறுநாள் மட்டக்களப்பை ஒட்டியிருக்கக்கூடிய சில இடங்களில் கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் அவ்வப்பொழுது தமிழக தென் கடலோர மாவட்டங்களில் சில இடங்களில் மழை பதிவாகலாம். 23 அல்லது 24ஆம் தேதிகளின் வாக்கில் மீண்டும் பார்த்தீங்கன்னாக்கா தென் மாவட்ட கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய சில இடங்களில் மழை பதிவாக தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தூத்துக்குடி நெல்லை மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம எதிர்பார்க்கலாம். தென்காசி மாவட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் மீண்டும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 22ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் 25ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் வந்து வங்கக்கடல் பகுதிகளில் சுழற்சிகள் உருவாகி மேலும் அது மேற்கு நோக்கி நகர்ந்து வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அந்த சுழற்சியினுடைய நகர்வுகள் தொடர்பாக நம்ம அப்பொழுது நிலவி கொண்டிருக்கக்கூடிய சூழல்களை கணக்கில் கொண்டு நாம் பொறுமையாக கணிக்கலாம். அப்பொழுதுதான் அதில் துல்லியத்தன்மை மிக்க தகவல்கள் நமக்கு வந்து தெரிய வரும். இப்போவே நம்ம குருட்டாம்போக்கில் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிட்டோம்னாக்கா இல்லை மாதிரிகளை பார்த்து நாம் ஒரு விஷயத்தை இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாக எடுத்து வச்சிட்டோம்னாக்கா அதில் மாறுதல்கள் நடக்கும்பொழுது நாம் ஏமாந்து போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆகையினால முதல்ல சுழற்சி உருவாகுவதற்கான சூழல்கள் ஏற்படட்டும், அதன் பிறகு நான் இது தொடர்பான தகவல்களை உங்களுடன் விரிவாக பகிர்ந்து கொள்கிறேன். இப்பொழுது கடந்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகி இருக்கக்கூடிய சில பகுதிகளை நிலவரத்தை உங்கள் கூட பகிர்ந்து கொண்டு விட்டு இந்த குரல் பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். அதன் அடிப்படையில் பார்த்தோமையானால் கடந்த 24 மணி நேரத்தில் திற்பரப்பு கன்னியாகுமரி மாவட்டம் 87 மில்லிமீட்டர், முள்ளங்கினாவினை கன்னியாகுமரி மாவட்டம் 74 மில்லிமீட்டர், பேச்சிப்பாறை அணை கன்னியாகுமரி மாவட்டம் 56 மில்லிமீட்டர், சிவலோகம் சித்தாறு கன்னியாகுமரி மாவட்டம் 56 மில்லிமீட்டர், கோழிப்போர் விலை கன்னியாகுமரி மாவட்டம் 52 மில்லிமீட்டர், பெருஞ்சாணி அணை கன்னியாகுமரி மாவட்டம் 47 மில்லிமீட்டர், புத்தன் அணை கன்னியாகுமரி மாவட்டம் 46 மில்லிமீட்டர், சித்தாறு கன்னியாகுமரி மாவட்டம் 42 மில்லிமீட்டர், சுரளக்கோடு கன்னியாகுமரி மாவட்டம் 26 மில்லிமீட்டர், பாலமோர் குளம் கன்னியாகுமரி மாவட்டம் 21 மில்லிமீட்டர், மாம்பலத்துறையாறு கன்னியாகுமரி மாவட்டம் 13 மில்லிமீட்டர், கழியல் கன்னியாகுமரி மாவட்டம் 13 மில்லிமீட்டர், ஆனைக்கிடங்கு கன்னியாகுமரி மாவட்டம் 10 மில்லிமீட்டர், தென்காசி மாவட்டம் 10 மில்லிமீட்டர், குழித்துறை கன்னியாகுமரி மாவட்டம் 8 மில்லிமீட்டர், குழச்சல் கன்னியாகுமரி மாவட்டம் 8 மில்லிமீட்டர், ஆயக்குடி தென்காசி மாவட்டம் 8 மில்லிமீட்டர்,
அடையாமடை கன்னியாகுமரி மாவட்டம் 7 மில்லிமீட்டர், எரணியல் கன்னியாகுமரி மாவட்டம் 6 மில்லிமீட்டர், குருத்தாங்கோடு கன்னியாகுமரி மாவட்டம் 6 மில்லிமீட்டர், மணிமுத்தாறு அணை திருநெல்வேலி மாவட்டம் 5 மில்லிமீட்டர், பெரியார் அணை தேனி மாவட்டம் 5 மில்லிமீட்டர், செங்கோட்டை தென்காசி மாவட்டம் 4 மில்லிமீட்டர், சிவகிரி தென்காசி மாவட்டம் 3 மில்லிமீட்டர், பாபநாசம் அணை நெல்லை மாவட்டம் 2 மில்லிமீட்டர், பூதப்பாண்டி கன்னியாகுமரி மாவட்டம் 2 மில்லிமீட்டர், கன்னிமார் கன்னியாகுமரி மாவட்டம் 1 மில்லிமீட்டர், வாழ்பாறை பிடிஓ கோயம்புத்தூர் மாவட்டம் 1 மில்லிமீட்டர், சேர்வலாறு திருநெல்வேலி மாவட்டம் 1 மில்லிமீட்டர், குண்டாறு தென்காசி மாவட்டம் 1 மில்லிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளில் நிலவரத்தை உங்கள் கூட நான் அந்த குரல் பதிவின் வாயிலாக பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். முழுமையான மழை அளவுகள் பட்டியலை எழுத்துப்பூர்வமான ஒரு பதிவாக நமது புதுச்சேரி வேதர்மன் முகநூல் பக்கத்தில் நான் பதிவு பண்ணியிருக்கேன். அவைகளினுடைய இணைப்பு முகவரிகள் மற்றும் வேறு சில தகவல்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கும். அவற்றை பயன்படுத்தி நீங்கள் எழுத்துப்பூர்வமாக மழை அளவுகள் பட்டியலை தெளி தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அவ்வளோதான் தொடர்புகளை இந்த குரல் பதிவை பொறுத்தவரையில் இந்த குரல் பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். உங்களுக்கு இந்த குரல் பதிவு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுனாக்கா நீங்கள் இந்த குரல் பதிவை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் வெதர் வ்ளாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பொழுதுதான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வேதர்மன் இமானுவேல். நன்றி, வணக்கம்.